வணக்கம். ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு தர்மத்தின் மதிப்பு. ஒரு ஆன்மீக குடும்பம் காசிக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் அங்கேயே தங்கிடுறாங்க. ஆன்மீக குடும்பங்கிறதுனால வேதம் ஓதுவது, குழந்தைகளுக்கு படம் சொல்லி கொடுப்பது அப்படின்னு குடும்பத் தலைவர் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. கால ஓட்டத்தில் அந்த குடும்பத் தலைவி இறந்து போயிடுறாங்க. தன் ஒரே மகளை செல்லமாக வளர்க்கிறாரு. நிறைய தர்மசாஸ்திரங்களை சொல்லி கொடுக்குறாரு. மகளும் வளர்கிறார். மகள் வளர வளர தந்தைக்கு கவலையாகிறது. நாம் ஒரு எளிய வாழ்க்கை வாழ்கிறோம், இவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி விட்டால் நம்ம நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு அப்பா நினைக்கிறாரு. மகளோ பிடிவாதமாக, அப்பா நான் இறை சேவைக்கே என்னை அர்ப்பணிக்கப் போகிறேன், எனக்கு திருமணம் வேண்டாம் அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் சொல்கிறாங்க, அம்மா நீ பொண்ணு, தனியாக வாழ முடியாது, ஒரு ஆணை திருமணம் செய்து தான் ஆக வேண்டும். இவ்வளவோ அறிவுரைகள் கூறினாலும் அந்த பெண் கடைசியாக காசி விஸ்வநாதர் மீது ஆணை, என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஒதுங்கிடுறாங்க. அப்பாவும் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, வேறு வழி இல்லை என்பதால் தன்னிடம் இருக்கக்கூடிய நிலப்பலன்களை எல்லாத்தையும் வித்துடுறாரு. மகட்ட சொல்கிறாரு, அம்மா ஒருவேளை நான் இறந்து போயிட்டாலும் இந்த செல்வத்தை கொண்டு பிறரை நாடாமல் கையேந்தாமல் வாழ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு பெரிய வீடை வாங்கி அந்த வீடையும் பொண்ணு பேரில் எழுதி வச்சுட்டு இறந்து போயிடுறாரு. அப்போ மகள் யோசிக்கிறார், தந்தையை நமக்கு நிறைய தர்மசாஸ்திரங்களெல்லாம் போதிச்சிருக்காரு, அவற்றை செயல்படுத்தினால் என்ன அப்படின்னு மகளுக்கு ஒரு ஆசை. எனவே பல ஊர்லேருந்து வர்ற காசிக்கு வர்ற பக்தர்களுக்கு இலவசமாக தன் வீட்டிலேயே தங்கிறதுக்கு இடம் கொடுக்கறது, உணவு கொடுக்கறது இப்படின்னு அறப்பணியை தொடங்குறாங்க. காலம் செல்ல செல்ல இப்படிப்பட்ட அறப்பணிகளை ஒரு பெண் செய்கிறார் என்று பலர் அறிந்து மருத்துவ உதவி, கல்வி உதவி எல்லாம் கேட்டுக்கிட்டே வராங்க. இவளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறா, இவட்ட இருக்கிற பணம் காலியாகிறது வரைக்கும். காசி மாநகர் முழுவதும் அந்த பெண்ணின் புகழ் பரவத் தொடங்குகிறது. உலகிற்கே படியிழக்கம் சிவபெருமான் சும்மா இருப்பாரா? அந்த பெண்ணை சோதிக்க விரும்புகிறார். தான தர்மங்கள் செய்து அந்த பெண் ஒரு காலகட்டத்தில் அனைத்து செல்வங்களையும் இழந்து விடுகிறாள். அருமை அவளை சூழ்ந்து கொள்கிறது. அப்பொழுதும் பலரும் வந்து அவளிடம் உதவிகள் கேட்க வேறு வழி இல்லாமல் அக்கம்பக்கம் உள்ளவர்களிடம் சிறு தொகைகளை கடன் வாங்கி தர்மம் செய்கிறாள். ஒரு கட்டத்திலே அவர்களும் இவளுக்கு கடன் தர மறுத்து விடுகிறார்கள். அது மட்டுமல்லாமல் முன்னர் அளித்த கடன்களை கொடு என்று கேட்கவும் துவங்கிவிடுகிறார்கள். இரவில் படுத்தால் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. சிறு பெண் என்பதால் அச்சமும் ஆட்கொண்டு விடுகிறது. இந்த வேதனையோடு காசி விஸ்வநாதரை வணங்கி, எந்த ஜென்மத்தில் நான் செய்த பாவமும் இப்படி கடனாக என்னை இடர்படுத்துகிறது. இறைவா, நான் செய்தது சரியோ தவறோ தெரியவில்லை, ஆனால் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு நான் இருந்ததால் என் சக்திக்கு மீறி தர்மம் செய்து விட்டேன். ஊரை சுற்றி கடன் வாங்கிவிட்டேன். எல்லோரும் கடனை திருப்பி கேட்கிறார்கள். என்னால் கொடுக்க முடியவில்லை. அவர்கள் கேட்பது தவறு என்று நான் கூறவில்லை. அந்த கடன்களை திருப்பி கொடுக்கும் சக்தியை எனக்கு கொடு என்று தான் கேட்கிறேன் என்று மனமுருகி இறைவனிடம் வேண்டுகிறாள். அவள் வேண்டி முடித்த மறுநாள் ஒரு பழுத்த மகான் அந்த பெண்ணை தேடி வருகிறார். மகளே, கவலையை விடு. இந்த காசி மாநகரத்திலே மிகப்பெரிய தனவான ஒருவன் இருக்கிறார். அவரை சென்றுப்பார், உனக்கு உதவி கிடைக்கும் என்று கூறுகிறார். அந்த பெண், எனக்கு அவரை அறிமுகம் இல்லை, நான் சென்று கேட்டால் தருவாரா அல்லது மறுத்து விடுவாரா அப்படின்னு அந்த பெண் கேட்கிறாள். அதற்கு துறவி, கண்டிப்பாக கொடுப்பார், நீ அந்த இலத்திற்கு செல்று கேள் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த செல்வந்தரைப்பை அந்த பெண் போய் பார்க்கிறாள், நேரில் பார்க்கிறாள். அப்போது அவரை சுற்றி ஊர் பெரியவர்கள் பலரும் அமர்ந்திருக்கும் நிலையிலே, பெண்ணே உனக்கு என்ன வேண்டும், எதற்காக என்னை பார்க்க வந்திருக்கிறாய் அப்படின்னு அந்த செல்வந்தர் கேட்கிறார். இவள் தயங்கி தயங்கி தனக்கு ஏற்பட்டுள்ள கடன் பிரச்சனைகளை கூறி, சுமார் 500,000 கடனாகிவிட்டது, பலரிடம் கடன் வாங்கியதால் எல்லோரும் என்னை இடர்படுத்துகிறார்கள், எனவே நீங்கள் 500,000 தந்தால் காசி விஸ்வநாதர் சாட்சியாக எப்படியாவது சிறு சிறு பணிகளை செய்து தங்களிடம் பட்ட கடனை அடைத்து விடுவேன். நீங்களோ மிகப்பெரிய செல்வந்தர், ஒரு துறவி தான் என்னை இங்கு அனுப்பினார் என்று தயங்கி தயங்கி கூறுகிறாள். அந்த செல்வந்தர் யோசிக்கிறார், இவள் மிகப்பெரிய புண்ணியவதி என்று தெரிகிறதே, ஆனால் இப்பொழுது அவளிடம் எதுவும் இல்லை, 500,000 வேறு கேட்கிறாள், சுற்றிலும் ஊர் பெரியவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், தர முடியாது என்றால் இவள் மனம் வேதனைப்படும், நம்மை பற்றி ஊர் தவறாக நினைக்கும், எனவே நாகரிகமாக இதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று எண்ணி அந்த செல்வந்தர் மிக சாமர்த்தியமாக பேசுகிறார். பெண்ணே, நான் கூறுவதை நீ தவறாக எண்ணக்கூடாது. உன் தந்தை ஓரளவு செல்வத்தை உனக்கு சேர்த்து வைத்தார். நீ அந்த செல்வத்தை வைத்து நன்றாக வாழ்ந்து இருக்கலாம், ஆனால் அதை விட்டுவிட்டு ஆங்காங்கே ஏரிகளை அமைப்பதும், நீர்த்தடங்களை அமைப்பதும், கல்விச்சாலைகளை கட்டுவதும் ஆகிய தர்ம காரியங்களை செய்தாய், பாராட்டுகிறேன். ஆனால் உனக்கென்று கொஞ்சம் செல்வத்தை வைத்துக் கொள்ள வேண்டாமா? சரி, உன் செல்வத்தை தர்மம் செய்தாய், ஆனால் எந்த தைரியத்தில் கடன் வாங்கி தர்மம் செய்தாய்? கடன் வாங்கும் முன் என்னை கேட்டாயா?
நீ செய்தது எல்லாம் நியாயம் என்றாலும் இப்படி தர்மம் செய்த நீயே நடுவீதிக்கு வந்து விட்டாய். எப்படி உன்னால் என்னிடம் பணம் வாங்கினால் திருப்பி தர முடியும்? அடுத்ததாக நான் கடன் கொடுத்தால் அதற்கு ஈடாக ஏதாவது ஒரு பொருள் வேண்டும். அதற்கு உன்னிடம் ஏதாவது இருக்கிறதா? உன்னிடம் எதுவும் இல்லை என்று நீ கூறுகிறாய். எதை நம்பி நீ கேட்கின்ற அவ்வளவு பெரிய தொகையை நான் தர முடியும்? அடமானம் வைக்க உன்னிடம் என்ன இருக்கிறது என்று செல்வந்தர் கேட்கிறார். அந்த பெண் இறைவனை எண்ணியபடி, ஐயா, நீங்கள் கூறியவது முற்றிலும் உண்மை. ஏதோ ஒரு ஆர்வத்தில் செய்துவிட்டேன். அடமானம் வைக்க என்னிடம் எதுவும் இல்லை. உங்களிடம் கோடி கோடியாக செல்வம் இருக்கிறது என்று ஊர் மக்கள் சொல்கிறார்கள். அதில் ஒரு சிறு பகுதியைத்தான் கேட்கிறேன். காசி விஸ்வநாதர் மீது ஆணை, எப்படியாவது சிறுக சிறுக கடனை அடைத்து விடுகிறேன், உதவி செய்யுங்கள் என்று கேட்கிறாள். அதற்கு அந்த செல்வந்தர், மன்னித்து விடுப்பெண்ணே, அடமானம் இல்லாமல் நான் எதுவும் தருவதற்கு இல்லை என்று கூற அந்த பெண் சற்று யோசித்து விட்டு, ஐயா, உங்களுக்கே தெரியும், உங்கள் வாயாலே ஒப்புக்கொண்டீர்கள். நானும் என் தந்தையும் ஆங்காங்கே பல்வேறு அறச்செயல்களை செய்திருக்கிறோம் என்று. தங்களின் மாளிகை முன்பு இருக்கக்கூடிய ஊர் பொதுக்குளம் கூட நான் கட்டியதுதான். இந்த நீரை தினமும் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பயன்படுத்துகிறார்கள். ஏன், விலங்குகளும் கூட இந்த நீரை பருகுகின்றன. இவையெல்லாம் புண்ணியம் என்று நீங்கள் அறிவீர்கள் அல்லவா? என்றாலும் இந்த பொதுக்குளத்தை எதையும் எண்ணி நான் அமைக்கவில்லை. இருப்பினும் எனக்கு உடன்பாடில்லை என்றாலும் நீங்கள் கேட்பதால் சொல்கிறேன். இந்த குளத்திலே நாளை காலை சூரிய உதயத்தில் இருந்து யாரெல்லாம் நீர் பருகுகிறார்களோ அதனால் எனக்கு வரக்கூடிய புண்ணிய பலன் முழுவதையும் உங்களுக்கு அடகு வைக்கிறேன் அப்படின்னு அந்த பெண் சொல்கிறா. 500,000 உண்டான அசல் வட்டிக்கு சமமான புண்ணியம் எப்பொழுது உங்களிடம் வந்து சேர்கிறதோ அப்பொழுது நான் தங்களிடம் பட்ட கடன் தீர்ந்ததாக வைத்துக்கொள்ளலாமா, அல்லது அதையும் தாண்டி நான் தர வேண்டும் என்றாலும் தருகிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறான். அதை கேட்ட செல்வந்தர் சிரித்துக்கொண்டே, பெண்ணே, ஏதாவது ஒரு பொருளைத்தான் அடகமானம் வைக்க முடியும். பாவ புண்ணியங்களே அல்ல, ஒரு பேச்சுக்கு நீ கூறியபடியே நீரை பருவதால் ஏற்படும் புண்ணியம் என் கணக்குக்கு வருவதாக வைத்துக்கொண்டாலும் புண்ணியம் கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரியாதது உன் கணக்கில் இருந்து புண்ணியம் என் கணக்கிற்கு வந்துவிட்டது என்பதை எப்படி நான் தெரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாரு. ஐயா, அது மிக மிக சுலபம். கட்டாயம் நீங்கள் புரிந்து கொள்ளும்படியான ஒரு ஏற்பாட்டை செய்கிறேன், என்னுடன் வாருங்கள் என்று அந்த செல்வந்தரை வீட்டிற்கு எதிரில் உள்ள குளக்கரைக்கு அழைத்துச் செல்கிறாள். அங்கே குளக்கரையில் கருங்கல்லால் ஆன சிவலிங்கத்தை காட்டி, சிவபெருமானே, அடியன் செய்த அறக்காரியங்களை சொல்லி காட்டக்கூடாது என்றாலும் கடனிலிருந்து தப்பிக்க இந்த அவபாதத்தை செய்கிறேன். ஈசனே, இந்த திருக்குளத்தில் அடியில் நீ இருக்க வேண்டும். எப்பொழுது என் கணக்கில் இருந்து அசலும் வட்டியுமான புண்ணியம் இந்த செல்வந்தரின் கணக்கிற்கு சென்று சேர்கிறதோ அப்பொழுது நீங்கள் மேலே வந்து மிதக்க வேண்டும். ஈஸ்வரா என்று கூறி பலமுறை பஞ்சாட்சரம் கூறி வணங்கி சில அடியாட்களின் துணை கொண்டு அந்த சிவலிங்கத்தை கடினப்பட்டு தூக்கி குளத்தின் நடுவே இடுகிறாள். சிவலிங்கம் தண்ணீரின் அடியில் சென்று அமர்ந்து விட்டது. பிறகு அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா, நீரின் உள்ளே இருப்பது வெறும் கல் என்று எண்ணாதீர்கள். சாச்சா சிவபெருமான் தான் உள்ளே இருக்கிறார். நாளை காலை சூரிய உதயத்தில் 6 மணியில் இருந்து கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள். யாரெல்லாம் நீரை பயன்படுத்துகிறார்களோ எத்தனை காலமாகுமோ எனக்கு தெரியாது. ஆனால் எப்பொழுது என் கணக்கில் இருந்து தங்கள் கடன் தொகைக்கு சமமான புண்ணியம் வந்து சேர்கிறதோ அப்பொழுது இந்த சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கும் என்று கூறுகிறாள். செல்வந்தரோ சிரித்து, அம்மா, சற்று முன் நீர் கூறியபடி புண்ணியத்தை அடகு வைப்பதை கூட என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் கருங்கல் மிதக்கும் என்பது சாத்தியமில்லையே. இதை எப்படி என்னால் நம்புவது? யாராவது கேட்டால் கூட சிரிப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். அந்த பெண்ணோ, இல்லை, நம்புங்கள், சிவபெருமான் மீது ஆணை, கட்டாயம் சிவலிங்கம் மிதக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதை கல்லென்று பார்க்காதீர்கள், பகவான் என்று பாருங்கள் என்று அந்த பெண் உறுதியாக கூறுகிறாள். செல்வந்தர் யோசிக்கிறார். இவ்வளோ புண்ணியவதி, நம்மை சுற்றி ஊர் மக்கள் வேறு இருக்கிறார்கள். வாதம் செய்து பணம் தரமாட்டேன் என்றால் நம் புகழுக்கு களங்கம் வந்துவிடும். மேலும் இவள் கேட்பது மிகச்சிறிய தொகை. அது மட்டுமல்லாது இவள் கூறுவது மெய்யா பொய்யா என்பதை சோதிக்க நமக்கு இது நல்ல தருணம். ஒருவேளை சிவலிங்கம் மிதந்தால் இவள் புண்ணியவதி என்பதை நானும் ஊரும் உணர வாய்ப்பு கிடைக்கும். மாறாக நடந்தால் இவள் செய்வது வீண் வேலை என்பதை நிரூபிக்க ஏதுவாக இருக்கும் என்று எண்ணி அவள் கேட்ட தொகையை கொடுக்கிறார். அதை பெற்றுக்கொண்டு வீடு சென்று யார் யாருக்கு எவ்வளவு தொகை தர வேண்டுமோ அனைத்தையும் அவள் திருப்பி கொடுத்து விடுகிறாள். பிறகு, இறைவா, உன்னை நம்பித்தான் இந்த பெரும் தொகையை கடனாக வாங்கியிருக்கிறேன், என்னை கைவிட்டு விடாதே என்று தொழுது நிம்மதியாக சிவனை நினைத்து உறங்கச் சென்று விடுகிறாள். செல்வந்தரோ அவசரப்பட்டு விட்டோமோ, ஏமாந்து பெருந்தொகையை கொடுத்து விட்டோமோ என்று உறக்கம் வராமல் தவிக்கிறார். விடிந்ததும் சில வேலையாட்களை ஏற்பாடு செய்து நீங்கள் குளக்கரையில் ஆங்காங்கே அமர்ந்து கொண்டு ஒரு கையில் ஒரு ஏடும் ஒரு எழுத்தாணியும் வைத்து கொண்டு
தினந்தோறும் எத்தனை பேர் நீர் அருந்துகிறார்கள், எத்தனை பேர் நீரை எடுத்து கொண்டு செல்கிறார்கள், மறுகரையில் எத்தனை விலங்குகள் நீரை பருகுகின்றன என்று எல்லாவற்றையும் கணக்கெடுங்கள். எத்தனை காலமாகும் என்று தெரியவில்லை, தினமும் நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் நேரே அவர் வீட்டின் மொட்டை மாடியில் அமர்ந்து கொண்டு குளக்கரையை பார்வையிட துவங்குகிறார். அப்போது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான காளை ஒன்று குளத்தினரை அறிந்துவிட்டு மறுபக்கம் செல்கிறது. அவ்வளவுதான், குபு குபு என்று தூப தீப சாம்பிராணி குங்கும சந்தன மனத்தோடு மேளத்தாளத்தோடு உடுக்கை ஒழிக்க பகவான் சிவலிங்கம் மேலே வந்து மிதக்கிறார். அவ்வளவுதான், அந்த செல்வந்தருக்கு உடம்பெல்லாம் நடுங்கி நிலை குலைந்து தரையில் அமர்ந்து விட்டார். ஒரு மாடு நீர் அருந்திய புண்ணியமே 500,000 சமம் என்றால் அந்த புண்ணியவதி செய்த அறப்பணிகளுக்கு முன்னால் என் செல்வம் அத்தனையும் வீண் என்பதை புரிந்து கொண்டு, என் கண்களை திறந்து விட்டாய் மகளே, செல்வம்தான் நிலையானது என்று இருந்தேன், அப்படியல்ல என்பதை பரிபூரணமாக உணர்ந்து கொண்டேன். எம்பிரான் மிதக்கிறார், சிவபெருமான் மிதக்கிறார், எல்லோரும் வந்து பாருங்கள் என்று கூற ஊரே சென்று பார்த்தது. அதன் பிறகு தன் செல்வம் முழுவதையும் அந்த பெண்ணிடம் தந்து அந்த பெண்ணை தன் பெண்ணாக தத்து எடுத்துக்கொண்டு தனது கடைசி காலம் வரை தர்மம் செய்து வாழ்ந்தார். நீதி, தர்மங்களை செய்கிறோம், இருப்பினும் நம் வாழ்க்கை சிறக்கவில்லையே. ஒருவேளை நாம் முட்டாள்தனமாக வாழ்கிறோமோ? மற்றவர்கள் எல்லாம் மிகவும் சாமர்த்தியமாக வாழ்கிறார்களே, நாமும் அதுபோல் வாழவில்லையே, தனத்தை சேர்த்து வைக்கவில்லையே என்ற எண்ணம் வரும்போதெல்லாம் இந்த சம்பவத்தை நினைவு கூர்ந்தால் மனதிற்கு கட்டாயம் உற்சாகம் கிடைக்கும். இதை கதை என்று பார்க்காமல் தர்மத்தின் பாதை என்று உணர வேண்டும். நன்றி. ஓம் சரவண பவன்.